Hi guys, I'm Nivita. In the video, we will talk about auto oxidation of ethers. This is a topic for 12th standard chemistry. Before that, we will talk about ethers. We will talk about a CSR. So, center is a pivot. There is oxygen. In the two sides, kids are R, R dash. Basically, ethers are R, O, R dash. In the format, we will talk about ethers. Okay. Auto oxidation of ethers. எனக்கு ஒரு பீச் பார்ட்டி நடக்குது ஓகேவா அதில் வந்துட்டு ரெண்டு கேர் ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஸ்டார்ட்ஸ் பிளேயிங் வித் ஃபயர் ஒர்க்ஸ் ஆக்சிஜனோட நமக்கு வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு என்னென்னு தெரியுது ஈத்தர்ஸ் அப்படின்ற மாதிரி தெரியுது ஓகேவா இது வந்து ஒரு ஆல்கேல் குரூப் ஆல்கேல் குரூப் ரெண்டுத்துக்கும் இடையில ஆக்சிஜன் இருக்குது ஸோ டூ கேர் ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஸ்டார்ட்ஸ் பிளேயிங் வித் ஃபயர் ஒர்க்ஸ் ஆக்சிஜன் நெக்ஸ்ட்டு தே ஆர் ஹேவிங் எ பிளாஸ்ட் அண்டில் த ஃபயர் ஒர்க்ஸ் கோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு பர்டிகுலர் சமயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஃபயர் ஒர்க்ஸ் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடுச்சு அதனால் வெடிச்சிருச்சு ஓகேவா அண்ட் செட் த ஹோல் பீச் பார்ட்டி ஆன் ஃபயர் அங்கே பீச் பார்ட்டி தானே நடந்துட்டு இருந்தது அது ஃபுல்லாக ஃபயராக மாறிடுச்சு இப்போ ஆட்டோ ஆக்சிடேஷன்னா என்ன அப்படின்றத ஓரளவுக்கு யூகிச்சுக்கோங்க இப்போ என்ன ஆகுதுன்னா ஈத்தர் இது வந்துட்டு என்னது ஹாப்பி பீச் பார்ட்டி சீனில் இருந்த அந்த ஈத்தர் வந்துட்டு பெராக்சைடாக மாறிடுச்சு ஓகேவா பெராக்சைடாக மாறினே ஸ்மோக்கி மெஸ்ஸி கேம்ப் ஃபயராக இருந்தது ப்ளஸ் மார்ஷ் மெலோஸ் அப்படின்னா இன்னும் சில ஆக்சிடேஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருந்தது ஓகேவா ஆட்டோ ஆக்சிடேஷன் என்னென்னா அதுவே ஆக்சிடைஸ் ஆகிக்கிறதுன்னு அர்த்தம் பேசிக்காக ஆக்சிஜன் வந்து அந்த நெருப்பு பட்டுறதுக்கெலாம் தேவை ஓகேவா ஸோ நெருப்பு கண்டினியூஸாக எரியணும் அப்படின்னா அது வந்துட்டு ஆக்சிஜன் தேவை ஆட்டோ ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி அது சம்மந்தமாக தான் வரும் ஸோ ஈத்தர்ஸ் வந்து என்னாகுது பெராக்சைடாக மாறுது அதுக்கப்புறம் சில எக்ஸ்ட்ரா ஆக்சிடேஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது ஓகேவா ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் வந்து அந்த ஈத்தர்ஸ் லெஸ்ஸில் ஆட்டோ ஆக்சிடேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ ஈத்தர்ஸ் கேன் ஆட்டோ ஆக்சிடைஸ் ஓகே வென் எக்ஸ்போஸ்ட் டு ஆக்சிஜன் ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஈத்தர்ஸை வந்து அதுவாகவே ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆகிடுமா நீங்கள் வந்து அதை இன்னும் கொஞ்சம் ஆக்சிஜனோடு வைக்கும்போது அதனால் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் பெராக்சைட் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ் ஜஸ்ட் லைக் எ பீச் பார்ட்டி காட் ட்ரவுன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ புரிஞ்சதுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்